வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கிறார் நேற்று வேலை முடிந்ததும் சுப்பிரமணி நன்றாக குடித்துள்ளார் நள்ளிரவில் வீட்டிற்கு வந்தார் இதனால் சாப்பாடு போட மகள் மறுத்தார் மகளை சுப்பிரமணி திட்ட மகன் வினோத்துக்கு கோபம் வந்தது தந்தை மகன் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்தது போதையில் இருந்த சுப்பிரமணி வீட்டில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை தூக்கி வந்தார் தைரியம் இருந்தா சுடு என வினோத் துணிச்சலுடன் சொல்லியிருக்கிறார் வினோத்தை சரமறியாக சுட்டுவிட்டு சுப்பிரமணி தப்பிச் சென்றார் மார்பு முகத்தில் குண்டுகள் பாய்ந்த நிலையில் வினோத் சம்பவ இடத்திலேயே இறந்தார் கதறி அழுத தங்கை போலீசுக்கு தகவல் கொடுத்தார் சடலத்தை வேலூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணை நடத்தினர் அடுக்கம்பாறையில் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த சுப்பிரமணியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்